ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் தான் படிக்கிறேன் ஃபைனல் இயர். ஸோ வந்து நான் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இட்டன் பிராண்டட் கம்பெனி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுவே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி, 2000 வந்தது. 2000 வந்து நான் ஆஃபர் போக 1700க்கு வாங்கினது. ஜிப்பு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இட்டன் கம்பெனினாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கி பார்த்தேன். எனக்கும் பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எந்த ஒரு டேமேஜுமே எதுவுமே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதுதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் பேக்கை பற்றி பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிப் அதர்வைஸ் வந்து ரெண்டு வாட்டர் பேக் பாட்டிலுக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க. வால் அந்த பேக்கோட இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த கம்பி கிளச் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுதான் மெயின் ஜிப்பு. எல்லாருமே ஜிப்பு வந்து ஃப்ரெண்டில் தான் தேடுவாங்க. பட் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, பேக் சைட் ஜிப்பு. அதனால தான் எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதில் இந்த ஜிப்பில் என்ன இருக்குன்றதை பார்த்துலாம். அப்புறம் வந்து அந்த கீச்செயின் வந்து நான் பஹ்ரைன்லேருந்து எங்கள் மச்சான் கொடுத்து விட்டது. இட்டன் பிராண்டட் வந்து அந்த கீச்செயின் அதிலே தான் இருந்தது. இட்டன் பிராண்டட்னு போட்டு எல்லாத்துலேயுமே இட்டன் தான் போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட் நம்ம இந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். இதில் வந்து நான் அவ்வளோவா இதில் அதிகமாக எதுவும் வைக்க மாட்டேன். அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. பென்னும் பென்சில் மட்டும்தான் வச்சுருப்பேன், வேறு எதுவுமே அதில் வைக்க மாட்டேன். பிளாக் பென், ஒரு ப்ளூ பென், அதர்வைஸ் வந்து ஒரு பென் இருக்குது. பென்சில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் கம்பார்ட்மெண்ட்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த சைடில் வந்து ஃபஸ்ட் ஐடி கார்டு, இது எல்லாமே என்னை உள்ளே விட மாட்டாங்க. ஐடி கார்டு இருந்தால் தான் நான் உள்ளே போக முடியும். தென் வேறு அதில் வேறு எதுவும் வச்சுக்க மாட்டேன். மொபைல் வச்சுருப்பேன், இந்த கர்ச்சி ஃபோன் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சாக்லேட் இருக்குது. சாக்லேட் நார்மலாக எப்போதும் இருக்காது. எப்படியாவது பேலன்ஸ் ஃபோட்டோ கொடுத்தாங்க, அது அதை உள்ளே அப்படியே இருந்தது. காலேஜில் கொடுத்த பேலன்ஸ் ஃபோட்டோஸ். இப்போ நம்ம மெயின் ஜிப்புள்ள போகலாம். மெயின் ஜிப்பை இப்போ ஓப்பன் பண்ணதுமே என்ன இருக்குன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் தான். ஃபஸ்ட் நான் வேறு வாட்டர் பாட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ இது நியூவாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதர்வைஸ் வந்து கோட் இருக்கும். நான் வந்து பயோடெக் தான் படிக்கிறேன். ஸோ வந்து லேபுக்கு வந்து கண்டிப்பாக கோட் எடுத்துகிட்டு போகணும். இப்போ தான் வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ அந்த கோட் இருந்தது அது அப்படியே இருக்குது. தென் நோட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது இல்லாமல் காலேஜுக்கே போக முடியாது. நார்மலாக ஒரு 2-3 நோட்டு இருக்கும். அன்றைக்கி ப்ராக்டிக்கல்ன்றதுனால அந்த நோட்டு மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் தென் வேறு வந்து இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட். ஒரு வந்து ஒன்று வந்து ஜிப் கம்பார்ட்மெண்ட், ஒன்று வந்து நார்மலாக வந்து சும்மா ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் தான் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பவுச் ஒன்று இருக்குது. தென் ஒரு சாக்லேட். அப்புறம் இப்போ தான் ஃபீஸ் கட்டினேன். ஸோ அந்த பில்லு அது உள்ளே எப்படியே வச்சுருந்தேன். அதர்வைஸ் 2 ரூபீஸ் காயின் ஒன்று இருந்தது, ஒரு சாக்லேட். அடுத்து அந்த கம்பார்ட்மெண்ட், நார்மல் கம்பார்ட்மெண்ட் உள்ளே என்ன இருக்குன்றது பார்க்கலாம். க்ளவுஸு, க்ளவுஸ் வந்து லேபில் வந்து க்ளவுஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா வெளில போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ வந்து க்ளவுஸ் எப்போதுமே பேக்கில் இருக்கும். ஒரு டிஷ்யூ இருக்குது. டிஷ்யூ வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், இருக்கும் அந்தளவுக்கு நான் டிஷ்யூலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஹாஃப் டே ஷிஃப்டட் காலேஜ் தான். ஸோ வந்து அந்தளவுக்கு எதுவும் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இதுவும் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணதில்லைப்பா, ஓப்பன் பண்ணாமலே இருக்குது. அண்ட் தென் வேறு இது வந்து வேரண்டி கார்டு. இதுக்கு வந்து 1 இயர் வேரண்டி இருக்குது இந்த பேக்குக்கு. அந்த வேரண்டி கார்டு வந்து எங்கேயாவது வச்சு அதை மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதுலேயே பேக்லேயே வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து என்னோடய ப்ரூச்சஸ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா ப்ரூச்சஸ்.
ஒரு விக்ஸ் இருக்கு. இப்போ அந்த மெடிக்கல் மாஸ்க்கு கொரோனா டைம்ன்றதுனால மெடிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஸோ வந்து அதனால ஒரு விக்ஸ் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக, எப்பயாவது தலைவலிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த கம்பார்ட்மெண்ட் முடிச்சுட்டு அடிச்சு இந்த ஜிப் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பேக்கெட் பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். 18 செக் பண்ணது ஒன்று இருக்குது. ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஏர்போர்ட்ஸ் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோவா நாங்கள் மொபைல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம், எப்பயாவது தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணுறதாக வச்சுருக்கேன். தென் ஒரு சாக்லேட். சாக்லேட் வந்து எப்பயாவது தான் வாங்குவோம். ஸோ வந்து அது அப்படியே பேக்லேயே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் கிளாஸில். அப்படின்றதுனால கிளாஸ் அடுத்தடுத்து ஷிஃப்டட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் இதில் என்னென்ன இருக்குன்றத, நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். நம்ம இதில் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் எடுத்துருவேன். கொஞ்சம் அண்ணாண்ட வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கர்ச்சிப் வந்து நான் நாகூரில் வந்து வாங்கியிருந்தேன். நாகூர் கற்பகம் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. தென் கர்ச்சிப் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். 10 ருபீஸ் தான் என்கிட்ட, ஒரு 2-3 இருக்குது. அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஐடி கார்டு வந்து ரொம்ப மோஸ்ட் பேக்லேயே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்பயாவது மிஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கேன், பட் வந்து எதுவும் மேனேஜ் பண்ணி உள்ளே போயிடுவேன். இப்போ பேக்கெட் பர்ஃப்யூம் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். என்சாண்டடோட தான் நல்ல ஸ்மெல்லு. காலேஜில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது தோணுச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த குட்டி பவுச் வந்து பகிர்ந்து மச்சான் வந்து கொடுத்தது. அந்த குட்டி பவுச் வந்து அது உள்ளே எவ்வளோ அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்காது, பைசா மட்டும் இருக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ். ஏடிஎம் கார்டு வந்து எப்போது எடுத்துகிட்டு போகிறேன், எப்பயாவது எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதில் இருந்தது அதுதான் இருக்கும். காசுலாம் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் சீக்கிரம் காசு கொஞ்சம் இருந்தது. மொபைல்ஸ் வந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த ஏர்பாட்ஸ் வந்து இதுவும் பஹ்ரைன்லேருந்து மச்சான் வாங்கி கொடுத்தது தான். இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணல, இன்னும் ஒரு 1 or 2 times யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா இருந்தது. இது வந்து டிஷ்யூ பேப்பர், அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இந்த இது காணாம போய்டும், வாரண்டி கார்டு காணாம போயிருந்ததாக என்னோடய ப்ரூச்சஸ் வந்து அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ப்ரூச்சஸ் காலேஜில் வந்து ப்ரூச்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து அதுக்காக எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு ரோ, ஒரு ரவுண்ட் ரோ மாதிரி ஒன்று இருக்கும். அதில் உள்ள பேலன்ஸ் இது தான் இருக்குது. அதில் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் இப்போ இருக்குது. நல்லா ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். அது தான் என் பேக்கில் இருக்குது. இந்த நோட்டு, நோட்டு வந்து நான் எப்போதுமே எடுத்துகிட்டு போவேன். இப்போ தான் எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சது. வீக்லி 2 weeks தான் காலேஜ் இருந்தது. ஸோ வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிய டைமில் அந்த நோட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். தென் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் பகிர்ந்து வந்தது தான். இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பாட்டில். பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கு பாட்டில். இதுதான் என் பேக்கில் இருக்கும். வேறு ஐட்டம்ஸ்லாம் நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.